வெல்கம் டு மீனாஸ் வேர்ல்ட். நாம ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் செய்ய போறோம், அதுவும் இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. அதனால ஓகே, நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சு செய்ய போறோம்னு பார்க்கலாம். வாட்டர், ஸ்கெச் பென், நீங்க என்ன ஸ்கெச் பென் வேணா எடுத்துக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸ், நீங்க என்ன கலர் வேணா எடுத்துக்கலாம். ப்ரஷ், க்ளூ, அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டேக்கான ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நான் ஒரு ப்ளூ பெயிண்ட் எடுத்து இது ஃபஸ்ட்டு இது மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இப்போ வந்து நான் ப்ளூ பெயிண்ட்டு இந்த இந்த இங்கே இந்த பக்கமாக அடிக்க போகிறேன். சும்மா அடிச்சுப்பேன், நான் ஃபில்லட் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வாட்டர் கலர்ஸ் தவிர யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அட்டைனால ஒரு வேளை அந்த இதுவெல்லாம் சரியாக தெரியாது, நம்ம அதுக்கு மேலே ஏதாவது டிசைன் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஃபில்லட் பெயிண்ட் ரெட்டி சாதா பெயிண்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் நேரம் நல்லா நிற்கும். ஓகே, இப்போ வந்து இதில் நான் இங்கே ஃபுல்லாக ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டேன். அடுத்தது இந்த ரெண்டு சைடில் நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் அடித்த ப்ரெஷில் நல்லா அந்த வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ப்ளூ பெயிண்ட் வந்துச்சுன்னா அந்த இந்த ஒயிட் கலரும் லைட் ப்ளூ மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகிடும். அதனால நல்லா நான் ஒயிட் பெயிண்ட் எடுத்து எடுத்துக்க போறேன். ஒக்கே ஒக்கே நிமிஷம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். இந்த பக்கமும் நம்ம ஒயிட் பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். ரெண்டு சைடுமே நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறோம். ஓகே, இந்த வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை காய வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கலர் பண்ணதை நான் காய வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ஒரு பேப்பரில் எழுத போகிறோம். HAPPY ஹாப்பி. நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து மூணு கலர் கூட எடுத்து எழுதிக்கலாம். நான் வந்துட்டு டேவும் இது மட்டும்தான், ஹாப்பியும் டே மட்டும்தான் எழுத போகிறேன். மீதி வந்து க்ரீனில் தான் நம்ம எழுத போகிறோம். TEACHERS ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நீங்கள் இது கீழே ஏதாவது பொம்மை கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி முதல்ல வரைகிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஹவுஸ் ஸ்டெம் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பர்த்டே, அதை தான் நம்ம இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஹாப்பி டீச்சர்ஸ் டே எழுதணும்ல, இதை நம்ம ஒரு ஃபேன் மாதிரி யூஸ் இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண போகிறோம். காட்டுறேன், இந்த மாதிரி அழகாக ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி எடுத்த உடனே இந்த மாதிரி தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மீதி அந்த மேட்ச் பாக்ஸ்க்குள்ளே ஒன்று இருக்குங்களே, அதில் வந்து க்ளூ எடுத்து ஒட்ட போகிறோம். நீங்கள் என்ன க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் ஃப்ளவர் போட்ட இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பேர் கூட எழுதி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அந்த டீச்சர்ஸோடைய பேர் கூட எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஃபேனோடைய இருக்குல்ல இந்த லாஸ்ட்டு அங்கே போய் ஒரு ஒட்ட போகிறேன்.
இப்போ வந்து ஒட்டிட்டேன். இப்படி எடுக்கும்போது காட்டுறேன், இப்படி எடுக்கும்போது ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சூப்பராக வருது. இன்னொரு வாட்டி உங்களுக்கு டவுட், ஒருவேளை உங்கள் கம் அப்படி சரியாக ஒட்டாதுன்னா நீங்கள் வந்து டேப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன், இப்போ இது அதுக்குள்ளே காஞ்சு, இது வந்து காய விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த காஞ்சிருச்சு, நான் இப்போ வந்து எனக்கு 10 to 15 minutes ஆச்சு. இங்கே நான் வந்து ஒரு எம் மாதிரி இந்த ஒயிட் கலரில் டாட் டாட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பேரோடைய முதல் லெட்டர் கூட வச்சுக்கலாம். மீனோஸ் அந்த மாதிரி வர்றதுனால எம் மட்டும் வச்சுருக்கேன். இல்லை வந்து நீங்கள், நான் ஒயிட் டாட்ஸ் கொடுத்துருக்கேன். நான் முதலே கொடுத்துருந்தேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இல்லை, அதனால நான் திரும்பவும் ஒரு வாட்டி கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன வேணால் இங்கே வந்துட்டு டாட் டாட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி ரிப்பன் கட்டிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஓகேங்களா, நல்லா இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கில் இந்த சைடு நான் கலர் அடிக்கலை, ஏன்னா இந்த பேக் சைடுனால நான் கலர் அடிக்கலை, யாருமே இதை பார்க்க மாட்டாங்க, அதனால நான் பேக் சைடு கலர் அடிக்கலை. நீங்கள் வேணும்னா அடிச்சுக்கலாம், நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், நீங்கள் வேணால் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். பட் ஆனால் கலர் பேப்பர் ஒட்டினா திட்டு திட்டுன்னு தெரியும், பெயிண்ட் ஆனால் ஓகே. இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிஃப்ட் ரெடி. நீங்கள் வந்து யார் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், எந்த சின்ன குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், என் சேனலில் எல்லாமே முதல் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.